மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காலை முதல் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாட்டிற்கு முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களே, இந்த மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றியிருக்கிற மாநாட்டு திறப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களே, இங்கே மிகச்சிறப்பாக உரையாற்றிய நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் முஹிதீன் அவர்களே, உரையாற்ற இருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பேரன்பிற்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த மேடையில் வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர்களே, அண்ணன் வைகோ அவர்களுக்கு பாராட்டு பட்டயம் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கிற பெருமதிப்பிற்குரிய தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் பாருக் அப்துல்லா அவர்களே, பெருந்திரளாக இங்கே பங்கேற்றிருக்கிற தோழர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நிறைவாக ஏற்புரையேற்று இடிமுழக்கமாக உரையாற்ற இருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்பான வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் நாளை மறுநாள் என்றாலும் அது முன்னாளையவே அண்ணா பிறந்தநாளில் சேர்த்து ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதோடு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 25 ஆண்டுகளை நிறைவு செய்து அதனுடைய வெள்ளி விழா கொண்டாடுகிற இந்த நேரத்தில், வைகோ அவர்களுக்கு பொதுவாழ்வில் ஈடுபட்ட 50ஆம் ஆண்டு பொன்விழாவையும் சேர்த்து இணைத்து மிக சிறப்பான முறையில் இந்த மாநாடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பிறந்த ஒருவருக்கு 60ஆம் ஆண்டு விழா, 50ஆம் ஆண்டு விழா, 80ஆம் ஆண்டு விழா, 75ஆம் ஆண்டு விழா என்று பிறந்தநாள் விழா கொண்டாடுவது பழக்கம், கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். பொதுவாழ்வில் ஈடுபட்டதற்கு அது 50 ஆண்டுகளை நிறைவு செய்து அதற்கொரு விழா எடுப்பது அநேகமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்றால் வேறு எதுவும் இப்படி நான் பார்த்தில்லை. பலருக்கு பிறந்தநாள் நடைபெற்று இருக்கிறது, பிறந்தநாள் விழா கொண்டாடுவார்கள், 60, 70, 80, 100 என்று கொண்டாடுவார்கள். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டது குறித்து அதை பாராட்டி அதை சிறப்பித்து இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மிகுந்த சிறப்புக்குரியதாகும். மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து நம்முடைய பேராசிரியர்கள் சொன்னார், நானும் அதை தொலைக்காட்சியில் பார்த்தேன். தமிழகத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையோடு, தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறையோடு, பொறுப்புணர்வோடு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதோடு சேர்த்து ஒரு அரசியல் தீர்மானமும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எது தேவையோ அதை உணர்ந்து சரியாக புரிந்து அந்த தீர்மானம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதாக நான் கருதுகிறேன். இந்த மாநாட்டு மேடையில் இருக்கிற அத்துணை தலைவர்களும் பல்வேறு பிரச்சனைகளில் ஒருமித்த கருத்து உடையவர்கள்தான். தனித்தனி கட்சிகளாக, தனித்தனி கொடிகளாக, தனித்தனி கொள்கைகளாக இருந்தாலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒன்றுபட்ட கருத்துடையவர்கள் தான் இந்த மேடையில் இங்கே இருக்கிறோம். இங்கே அண்ணன் வைகோ அவர்களுக்கு போர்வால் கொடுக்கப்பட்டது. அவரே ஒரு போர்வால், அவருக்கு ஒரு போர்வால், அவருக்கு பேரே போர்வால் தான். தட்டி இல்லாம தட்டியில் இருக்கிறது மட்டுமில்லை, இயல்பாகவே இதற்கு முன்பு நான் ஏற்கனவே பல மேடைகளில் பல நிகழ்ச்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொழுது, அவர் திருமண நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது, அவர் காரில் விட்டு கீழே இறங்கிய உடனே ஏராளமான இளைஞர்கள் போர்வால் வைகோ வாழ்கோ என்றுதான் முழக்கம் இடுவார்கள். அவர் தொடர்ந்து போர்வாளாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்.
இப்பொழுது மேலும் அதற்கு ஒரு துணையாக ஒரு போர்வால் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த போர்வால் இன்றைக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏதோ பெயருக்காக அல்ல, நமது நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நம்ம நாட்டினுடைய இந்த மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால், நமது அரசியலமைப்பு சட்டம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு நமக்கு உரிமையை வழங்கியிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கிறது. நாம் பேசுவதற்கு, எழுதுவதற்கு, நாம் எண்ணியதை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு, மாநாடு நடத்துவதற்கு, கூட்டம் நடத்துவதற்கு, போராட்டங்கள் நடத்துவதற்கு, வாக்களிப்பதற்கு, போட்டியிடுவதற்கு என்று அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமை வழங்கியிருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டம்தான் நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு அளித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்று சொன்னால், எல்லோருமாக சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நாம் போராட வேண்டிய நிலைமை மாறிப்போயிருக்கிறது. உரிமை அது நமக்கு வழங்கியதற்கு மாறாக அதையே காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு நம்முடைய நாடு தள்ளப்பட்டு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் இங்கே ஒரு அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஏதோ பெயரளவுக்கு அல்ல, பெயரளவிற்கு அல்ல, நமது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு, மதச்சார்பற்ற கொள்கைக்கு. இங்கே பேராசிரியர் பெருமையோடு சொன்னார், மாமன் சாதாரண மாமன் அல்ல, எங்களின் தாய் மாமன் என்று குறிப்பிட்டார். மாமன்ல அத்தை வீட்டுக்காரும் மாமன் தான், ஆனால் அவர்கிட்ட அவளை செல்லமாக பழக முடியாது. சிடு சிடுன்னு இருப்பார், சில நேரங்களில் செல்லமாக இருப்பார். ஆனால் தாய் மாமன் ரொம்ப உரிமையோடு இருப்பார். அதனால்தான் தாய் மாமன் என்று குறிப்பிடுகிறார். வைகோவை என்னை அல்ல, வைகோவை குறிப்பிடுகிறார், எங்களுடைய தாய் மாமன் என்று. இந்த மேடையில் மட்டுமல்ல, ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன், அந்த அளவிற்கு ஒரு உறவோடு இருக்கிறோம், உறவோடு இருக்கிறோம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அம்மா அப்பா, மாமா தாய் மாமா என்று உறவு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த உறவு நீடிக்குமா, நிலைக்குமா? அது நிலைக்கக்கூடாது என்று கருதுகிறார்கள். இந்த உறவு கூடாது என்று கருதுகிறார்கள். நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட தேசம், உலகமே வியந்து பாராட்டுகிற தேசமாக வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட தேசம் என்று போற்றப்படுகிறது, புகழப்படுகிறது. ஆனால் அந்த வேற்றுமையை வேற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு நமது நாட்டில் பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது. யார் எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது? நாட்டினுடைய பிரதமர் டாக்டர் ஆகிவிட்டார். நாட்டினுடைய பிரதமர் டாக்டர் ஆகிவிட்டார். இந்தியாவில் இருக்கிற 125 கோடி மக்களும் யாரார் என்ன சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று அதற்குள் படை அமைத்து, அந்த படையின் மூலமாக படுகொலைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. என் தாய்மொழியில் பேசுவதற்கு, என் தாய்மொழியில் நான் படிப்பதற்கு உரிமை இல்லை என்கிற நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. இத்தகைய தருணத்தில்தான் போர்வால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இத்தகைய தருணத்தில்தான் ஒரு அரசியல் தீர்மானத்தை இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு என்பதும், இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த அரசியல் தீர்மானம் என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. தோழர் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல, யாரோடு சேர்ந்து எத்தனை சீட்டுகள் என்பது அல்ல பிரச்சனை, இன்றைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், எதற்கு முன்னுரிமை என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ஜனநாயக ரீதியான ஆட்சியா என்றால், மனு தர்மம் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. மனு தர்மத்தை ஒரு சாதாரண பிரச்சனையாக நாம் கருதக்கூடாது. மனு தர்மம் குறித்து நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனு தர்மத்தால் ஏற்படுகிற ஆபத்தை பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட இயக்கத்தை குறித்து இங்கு மிக பெருமையாக திருமாவும் மற்றவர்களும் குறிப்பிட்டார்கள். 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம், இவைகள் தமிழகத்தில் வேரூன்றி இருக்கிறது, பலமுருந்திய இயக்கங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. படிக்கவே கூடாது என்கிற காலம் இருந்தது. எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது, படிப்பதை கேட்கக்கூட கூடாது என்கிற காலம் இருந்தது. படிப்பது பாவம், படிப்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் என்ற ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த காலம் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, அடித்தட்டில் பின்தங்கி இருக்கிற
அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கல்வி உண்டு, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் உயர் பதவிகளுக்கு வர முடியும் என்பதை நிலைநாட்டியது நம்முடைய தமிழ்நாட்டில். அதெல்லாம் திராவிட இயக்கத்திற்குரிய பெருமைகள் என நாம் பேசலாம். உச்சநீதிமன்ற நீதிபதியாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தன் வர முடியும், மாவட்ட ஆட்சித்தலைவராக வர முடியும், முதலமைச்சராக மட்டுமல்ல அதிகாரம் அதிகார வர்க்கத்திலையும் இடம்பெற முடியும், இடம்பெறுவது மட்டுமல்ல சிறப்பாக செயல்பட முடியும் என்பதையெல்லாம் நிலைநாட்டி இருக்கிறோம். அவைகளிலெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு இல்லை என மறுக்கப்படுகிற காலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டோம். மனு தர்மத்தை எப்படியாவது புகுத்தி வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று முனைப்பாக இருக்கிறார்கள், தீவிரமாக இருக்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை, அதிகாரம் சில பேருக்கு சில நேரங்களில் கிடைக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி எல்லாம் ஒரே அணியாக இருந்த பொழுது, மதிமுகவுக்கு 4 இடங்கள் ஒதுக்கப்பட்ட பொழுது, அந்த 4 இடங்களிலும் மதிமுக வெற்றி பெறும் என்கிற உறுதியான நிலையில் இருந்த பொழுது வைகோ போட்டியிடவில்லை. அதற்கு மாறாக வேறு ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினார் என்பது இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். ஆகவே வெற்றி பெறுவதா தோல்வி அடைவதா என்பது அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அது மாறி மாறி வரும். சூறைக்காற்று வீசுகிறது, சூறைக்காற்றாக வீசி அடிக்கிறது, தரையில் கிடக்கிற குப்பைகள் எல்லாம் மேலே பறக்கிறது, எச்சிலை கூட அதில் சேர்ந்து பறக்கத்தான் செய்யும். அப்படி பறக்கிற எச்சிகளை கோவில் இருக்கிற கோபுரத்தின் கலசத்தில் போய் ஒட்டி கொள்ளும். அந்த எச்சிகளை சொல்லும், கோபுரத்தை காட்டிலும் கலசத்தை காட்டில் நான் உயர்ந்தவன் என்று சொல்லும். மறு காற்று சுழன்றடிக்கும், எச்சிகளை திரும்ப சாக்கடையில் வந்து விழும். அதுதான் மோடியா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும், அதுதான் சூறைக்காற்றில் சுழன்று அடிக்கப்பட்டு எச்சலியாக சென்று கலசத்தில் இருக்கிறீர்கள். அது இருக்கிற காரணத்தினால் சகல அதிகாரமும் இவங்களுக்குத்தான் என்கிற முறையில் இன்றைக்கு அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜால்ராபுரலாக இங்கே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இதில் மாற்றம் வேண்டும். இந்த சமூகத்தை காப்பாற்ற, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை காப்பாற்ற மாற்றம் தேவை. வெறும் அதிகாரம் மட்டுமல்ல, இந்த மக்களை காப்பதற்கான ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்திற்குரிய அரசியல் தீர்மானம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. சமூகம்தான் முக்கியம். ஒரு கட்சியின் நலன், ஒரு தலைவரின் நலன் என்பதை காட்டிலும் சமூகத்தின் நலன் தான் மிக முக்கியமானது. சமூகத்தின் நலனை முக்கியமானதாக கருதிய காரணத்தினால்தான் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த மாநாட்டில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் அந்த தீர்மானம் வெற்றி பெற வேண்டும். அந்த தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்கிற சொல்கிற பொழுது சமூக நீதியில் அக்கறை உள்ள அத்தனை கட்சிகளும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. சமூக மாற்றத்திற்கான போர்க்களத்தில் களம் காணுகின்ற கட்சிகள் இங்கே இருக்கின்றன. அனைவரும் நாம் ஒன்றுபட்டு போர் புரிய வேண்டும் என கேட்டு அண்ணன் வைகோ அவர்கள் மாணவ பருவம் தொடங்கி 50 காலத்தை நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய மேடை பேச்சு இப்பொழுது இந்த மலரை புரட்டினேன், அருணகிரி தொகுத்திருக்கிற அந்த மலரை லேசாக புரட்டினேன். ஜனசக்தி என்று 2296 பக்கம் என போடப்பட்டிருந்தது, அதை புரட்டி பார்த்தேன். ஜனசக்தி பெயர் போடப்பட்டிருக்கிறது, அது என்ன, அது என் கட்சி பத்திரிக்கை, அது என் கட்சி பத்திரிக்கை பெயர் போட்டிருக்கேன்னு அந்த ஆசையோட மகிழ்ச்சியோடு அதை புரட்டி பார்த்தேன். 2011 எழுதப்பட்ட ஒரு கட்டுரையில் அந்த கட்டுரையாளர் அதில் பதிவு செய்திருக்கிறார், தலை சிறந்த பேச்சாளர் வைகோ என்ன 2011 குறிப்பிட்டிருக்கிறார். நான் இப்போ பேசுறேன்னா இவன் சும்மா பேசுகிறான்னு நீங்கள் சொல்லுவீங்க, கொஞ்ச நாள் சேர்ந்திருக்கிறாரு அதனால் பேசுகிறான்னு சொல்லுங்க. 2011 ஜனசித்தில் வெளியிடப்பட்ட கட்டுரையில் தலை சிறந்த பேச்சாளர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆக அவர் தலை சிறந்த பேச்சாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய பேராசிரியர் சொன்னது மாதிரி நிறைய மேடைகளில் சேர்ந்து இணைந்து பணியாற்றுகிற ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதாவது நாங்கள் காலேஜ் கல்லூரி மாணவர்கள் போல, வைகோ, திருமா, தோழர் ராமகிருஷ்ணன், நான் எல்லாம் கல்லூரி மாணவர்களைப் போல
எங்களது பயணம் மிக மகிழ்ச்சியான பயணம். அதில் தோற்று போனதை பற்றியில் அங்கே கவலையே பட்டது கிடையாது. அந்த பயணம் தான் ரொம்ப முக்கியமானது. நல்ல அனுபவங்கள், பல அனுபவங்கள்லாம் உண்டு, மகிழ்ச்சியெல்லாம் உண்டு. இப்போ ஏராளமான கூட்டங்கள், நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் பயணித்திருக்கிறோம். எல்லோரும் பேசுவோம், கடைசியாக நிறைவாக இங்கே எப்படி நிறைவாக பேசியிருக்கிறாரோ அதுபோல் தான் அப்பொழுதும் அந்த கூட்டம் நிறைவாக அண்ணன் வைகோ அவர்கள் தான் பேசுவார்கள். நம்முடைய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல எந்தவித குறிப்பும் இல்லாமல், அது ஏதோ குற்றால அருவி, அவர் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரு, குற்றால அருவி பெரும் வெள்ளம் எடுத்து பெருக்கெடுத்து கொட்டுவதை போல கடக்கடன்னு கொட்டு. கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கான், நமக்கு வருஷம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, பேர் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ஒன்றும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, எப்படி தான் இவ்வளவு ஞாபகம் இருக்குது? அது அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அது எல்லோருக்கும் அந்த ஆற்றல் வராது. வரிசையாக அது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயமாக இருக்கும். ஒரு தடவை அந்த புத்தகத்தை புரட்டி இருக்கலாம், படித்திருக்கலாம், அது அப்படியே நினைவில் வைத்து அது அழகாக சொல்லுகிற விதம். காரைக்காலில் ஒரு கூட்டத்தில், காரைக்காலில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பேசிய உரையை ஒளிநாடா மூலம் கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காலை 5 மணிக்கு என்னுடைய வீட்டு தொலைபேசி ஒலித்தது. நான் எடுத்தேன். எதிர்முனையில் பேசியவர் என்று சொல்லிவிட்டு அந்த பேரையே சொல்லலை. அதற்கு மாறாக அவருக்குரிய சிறப்புகளை பற்றியே வரிசையாக சொல்லி கொண்டு இருக்க இருக்க யார் அவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஆவல் மேலும் மேலும் தூண்டுகிறது. கடைசியாக சொல்லுகிறார், அவர்தான் மாபெரும் தலைவர் புபேஷ் குப்தா என்று சொல்லுகிறார். புபேஷ் குப்தா எங்கள் கட்சி தலைவர்? நான் இப்படி எங்கேயும் கேட்டதும் இல்லை, நான் சொன்னதும் இல்லை. அவ்வளவு சிறப்பாக அழகாக காரைக்காலில். அதே மாதிரி நம்ம ஈரோடு, ஈரோட்டை தான் இப்போ இந்த மாநாடு நடக்குது. ஈரோட்டில் ஸ்டாலின் குலசேகர ஆண்டுதோறும் புத்தக திருவிழா நடத்துவார். அப்படி நடத்துகிற அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முறை அண்ணன் வைகோ அவர்களும் அழைக்கப்பட்டு ஒரு தலைப்பு கொடுத்து அதை பேச சொல்லியிருந்தாங்க. எழுத்து எண்ணும் கருவறை, நன்றி. அந்த தலைப்பு அது அநேகமாக ஒரு 50 தடவை அதை திரும்ப திரும்ப அதை போட்டு கேட்டிருப்பேன் திரும்ப திரும்ப. நான் மட்டுமில்லை, என் கட்சி தோழர்கள் பல பேரும். அவ்வளவு அழகாக, அவ்வளவு சிறப்பாக அந்த உரை இருந்தது. அரசியல் மேடை மட்டுமல்ல, அதில் இலக்கிய மேடையாக இருந்தாலும் வைகோக்கு நிகர் வைகோ தான். அது அரசியல் மேடையாக இருந்தாலும் அது வைகோக்கு நிகர் வைகோ தான். அது எந்த மேடையாக இருந்தாலும் வைகோக்கு நிகர் வைகோ தான். அதற்கு போட்டியாளர் இதுவரை யாரும் உருவாகவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பு உண்டு, நல்ல பண்பு உண்டு, பிறரை மதிக்கிற பண்பு உண்டு, பிறரை பாராட்டுகிற பண்பு உண்டு, பலரை போற்றுகிற பண்பு உண்டு. அவர் பெரிய தலைவர்களை அறிமுகப்படுத்துவதை விட அந்த கட்சியில் பணியாற்றுகிற, பல நேரங்களில் தாயகம் செல்கிற பொழுது அல்லது வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்கிற பொழுது அறிமுகப்படுத்துவார். கார் டிரைவரை அறிமுகப்படுத்துவார். என்னுடைய கார் டிரைவர் இவர் தான், நீண்ட காலமாக இருக்கிறார். போட்டோகிராஃபரை அறிமுகப்படுத்துவார், என்னுடைய ஆஸ்தான போட்டோகிராஃபர் என்று. ஒவ்வொருவரையும் அவர் இங்கே பணியாற்றுகிறவரை அத்தனை பேருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், அத்தனை பேரையும் பாராட்ட வேண்டும் என்று ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனையும் மதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள். இவருடைய எல்லா விதமான சிறப்புகளும் உண்டு. நான் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், அந்த மலரில் ஒரு சின்ன கட்டுரை எழுதியிருக்கிறேன். எல்லோரையும் விமர்சிப்பது என்பது எளிது, பல பேர் பல மாதிரி விமர்சிக்கிறார்கள். திருமா கூட லேசாக அதை அப்படி கோடிட்டு காமிச்சார், யார் தமிழன் யார் தமிழன் இல்லாதவன், இவ எவன்டா சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு, நான் தமிழனா தமிழன் இல்லையான்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கெல்லாம் என்ன உலகத்தில் எவனக்காச்சும் தனியாக பல்கலைக்கழகம் வச்சுருக்கிறீங்களா? வைகோ தமிழன் இல்லை, அவர் தமிழன் இல்லை, இவர் தமிழன் இல்லை, யார் தான் தமிழன், நீ தமிழனோ? இப்படி சில பேர் முகநூலில் கேவலமாக அசிங்கமாக பல உயிர் பழிபோகிறது என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் கேவலமாக நடந்துகிற அற்ப புத்தி உள்ளவர்கள் உண்டு. அது வேறு விஷயம், மற்றவர்களை பற்றி விமர்சிப்பது. நான் நம்மளை விமர்சித்துக் கொள்வது உண்டா? வைகோ தன்னைத்தானே விமர்சித்துக் கொள்வார், அந்த பண்பு அவரிடத்தில் உண்டு. அவர் மற்றவர்களை விமர்சிப்பது மட்டுமல்ல, அண்ணன் நீங்கள் இப்படி செஞ்சது சரியல்ல, இது தவறு என்று சொன்னால் அந்த தவறை ஒப்புக்கொள்கிற மனப்பக்குவம், சுய விமர்சனம் என்கிற மனப்பக்குவம் அவரிடத்தில் உண்டு.
ஒரு தலைவரிடத்தில் எந்த பண்பு இருக்க வேண்டுமோ அந்த பண்பு இருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்க வேண்டுமோ அந்த முடிவை மிக சரியாக எடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக நான் வைகோ அவர்கள் திகழ்கிறார். அவர் பன்னெடுங்காலம் வாழ வேண்டும். தமிழக மக்களுக்கும் நாட்டிற்கும் அரிய சேவைகளை தொடர வேண்டும். அவர் கொண்டிருக்கிற அந்த போர் வாள் தொடர்ந்து போர் வாளாக இருக்க வேண்டும். நாடு மாற வேண்டும், தமிழகம் மாற வேண்டும். அதற்கு நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள www.madimugam.com, Facebook, Twitter போன்ற சமூக வலைத்தளங்களில் மதிமுகம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.